நீங்கள் கார்த்திக் ஃபேனா? அப்போ திரு டைரக்ட் பண்ணியிருக்க மிஸ்டர் சந்திரமௌலி கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், உங்க அப்பா சந்திரமௌலி தானே? ஏதோ ராஜமௌலி லெவலுக்கு பில்டப் கொடுக்குற. படத்தோட டைட்டில் ரெஃபரன்ஸ் தவிர ஒரு பாட்டில் ராஜாதி ராஜா பனிவிழும் மலர்வனம்லாம் வருது. அவரோட ஆக்டிங்லேயும் ஒரு நாஸ்டால்ஜியா ஃபேக்டர் இருக்குது, பட் நாட் த குட் கைண்ட். ஒரு காலத்துக்கு அப்புறம் ஹி ஜஸ்ட் ஸ்டாப் ட்ரைங்கிற மாதிரி இருந்தது. ஏதோ வருவார், கடனேன்னு டயலாக் பேசிட்டு போவார், கூல் அண்ட் ஃபனி அண்ட் கேஷுவலாக இருக்க பார்ப்பாரு, பட் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் அப்படி தான், பட் அவரை மட்டும் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் த ரைட்டிங் இஸ் டெரிபிள். அக்னி நட்சத்திரம் படத்தில் விஜயகுமார் கார்த்திக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த காண்டாக்டை போய் பாரு வேலை விஷயமானு சொல்லுவார். இந்த படத்தில் கார்த்திக் அவரோட மகனாக நடிக்கிற கௌதம் கார்த்திக்கு அதே மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. கூடவே இந்த அட்வைஸும் கொடுக்குறாரு, இது விசிட்டிங் கார்டு, தோசைன்னு நினச்சி சாப்பிட்றாரு. இந்த ஜோக்லாம் தாண்டி பார்த்தா திஸ் ஃபில்ம் இஸ் அ கான்ஸ்பிரசி த்ரில்லர் அண்ட் இட் ஹாஸ் ஒன் குட் ஐடியா, ஒரு பைக்கோட மிரர் வச்சு ஒரு ஆக்ஷன் சீன். ஆனால் அந்த சீனுக்கு வரத்துக்குள்ள நாலு பாட்டு, ரெஜினா கசாண்ட்ராவோட ரொமான்ஸ், இது அதுன்னு பயங்கர டைம் வேஸ்ட். எல்லாம் நம்ம யூஷுவல் இன்டர்வல் பிளாக் ப்ராப்ளம் தான். இன்டர்வல் பிளாக் பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக படத்தோட இன்சைட்டிங் இன்சிடென்ட் அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ படம் லிட்ரலாக பாதியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரீசெண்டாக டிக் டிக் டிக்ல ஸ்பேஸ் அட்வென்ச்சர் பார்த்தோம், இந்த படத்தில் ஒரு கான்ஸ்பிரசி த்ரில்லர் பார்க்குறோம். தமிழ் சினிமாவில் நிறைய பேர் ஹாலிவுட் மாதிரி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் ஹாலிவுட் மாதிரி இன்டர்வல் இல்லாமல் படம் எடுத்தால் சில கான்செப்ட்ஸ் இன்னும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஐம் கோயிங் வித் 1.5 stars ஃபார் மிஸ்டர் சந்திரமௌலி. டீடைல் ரிவ்யூ ஃபிலிம் கம்பானியன் வெப்சைட்டில் படிங்க. டூ வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத். சி யூ சூன் அட் த மூவிஸ்.